இந்தியாவில் மத உணர்வின் நலிவு ஆயிரம் ஆண்டு வரலாறு காட்டுவது. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே நாம் அந்நியர் ஆட்சிக்கு ஆளாக தொடங்கினோம். அப்போது முதலில் வந்தவர்கள் ஆசியாவைச் சேர்ந்த பிற நாட்டவர்தாம். அவர்களிலேயே பல பிரிவினரின் ஆளுகையை பல அளவுகளில் பெற்று முடிவாக பல காலம் முற்றிலுமே அவர்களின் ஆளுகை அல்லது படையெடுப்புக்கு ஆளாகும் நிலை நம் நாட்டிற்கு வந்தது. விளைவாக ஆயிரம் ஆண்டுக்கு முன் வரையில் உலகுக்கே வழிகாட்டியாக மதாச்சரணைகளை பற்றுதலுடன் பின்பற்றிய இந்துக்களின் நாடாகவே இருந்த நமது நாட்டில் பிற்பாடு அவ்வாசிய நாட்டு அந்நியர்களில் பலர் இந்து மதத்தை எதிர்த்து ஹிம்சை வழியில் செய்த நடைமுறைகளினால் இந்துக்கள் குறிப்பாக இந்நாட்டின் வடபுலத்தினர் தங்களது மதாச்சாரங்களை நிர்பயமாகவும் நிர்ச்சிந்தையாகவும் பின்பற்ற முடியாமலாயிற்று. இது இப்பாரத நாட்டுக்கே ஆன தனி பெருமையாக அதற்கு ஜீவ சக்தி ஊட்டி வந்த ஆத்மீக கலாச்சாரத்தை நலிவுபடுத்த தொடங்கியது. அதோடு காலம் செல்ல செல்ல இங்கு ஆட்சிக்கு வந்துவிட்ட அந்த அந்நியரின் வழக்குகள், கலை, உடை முதலியவற்றை சிலவற்றை இந்துக்கள் குறிப்பாக இந்நாட்டின் வடபுலத்தினர் தமதாக ஏற்றனர். எனினும் இத்தனையிலும் சற்று திருப்தி தரும் ஓர் அம்சமாக இவற்றால் இந்துக்கள் தமது வாழ்க்கை முறை முற்றிலும் அந்த ஆசிய நாட்டு அந்நிய ஆட்சிக்காரர்களுடையதான் பிரதியாக காப்பியாக ஆகிவிடாமலே தனது தனித்தன்மையை க்ஷீணித்த காரணம் அவர்களை இந்துக்கள் நாகரிகத்தில் தம்மை விட மேம்பட்டவர்களாக எண்ணாததுதான். இவ்வாறு 700 ஆண்டுகள் சென்ற பின் கடைசி 300 ஆண்டுகளில் ஐரோப்பிய நாட்டு அந்நியர்கள் இங்கு மெல்ல மெல்ல ஆட்சி பிடிக்க ஆரம்பித்ததிலிருந்து தான் நிலைமை விபரீதமாகவே மாறலாயிற்று.